கனடாவில் குடியேற அரிய வாய்ப்பு, 60,000 பேருக்கு நிரந்தர குடியிருப்பு. காசாவை சூழ்ந்த இஸ்ரேல் படை, பைகளில் திருப்பி அனுப்புவோம் என ஹமாஸ் சபதம். பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானது. ஈரானில் போதைப் பொருள் மறுவாழ்வு மையத்தில் திடீர் தீ விபத்து, 32 பேர் பலி. பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு, 5 பேர் பலி, 20 பேர் படுகாயம். அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி டெல் அவிவ் பயணம், பணைய கைதிகளை விடுவிக்க முயற்சி. சட்டவிரோதமாக நுழையும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு, 5 பேர் பலி, 20 பேர் காயம். பாகிஸ்தானில் ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தில் தேரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் போண்டா பஜார் பகுதியில் டேங் அட்டா என்ற இடத்தில் திடீரென்று இன்று குண்டுவெடிப்பு நடந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர், 20 பேர் காயமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அருகேயுள்ள மருத்துவமனைகளில் அவசர கால நடவடிக்கைக்கு தேவையான விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுபற்றிய விசாரணையில் மோட்டார் பைக் ஒன்றில் வெடிகுண்டு வைக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்துள்ளது. அந்த பகுதியில் துப்பாக்கி சூடு சத்தமும் கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு மற்றும் போலீசார் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்றனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக நுழையும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அமெரிக்காவில் குடிபெயர்வதற்கான சட்டவிரோதமாக நுழையும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறு சட்டவிரோதமாக நுழையும் இந்தியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க எல்லை பாதுகாப்பு மற்றும் சுங்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த 2022 அக்டோபர் முதல் 2023 செப்டம்பர் வரை அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 96,917 இந்தியர்கள் பிடிபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 30,010 பேர் கனடா எல்லை வழியாகவும், 41,770 பேர் மெக்சிகோ எல்லை வழியாகவும் அமெரிக்காவுக்குள் நுழைய முயன்றுள்ளனர். மற்றவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைந்த பிறகு அதிகாரிகளிடம் பிடிக்கப்பட்டுள்ளதாகவும், பிடிபட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் குஜராத் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019-2020 காலகட்டத்தில் 19,883 இந்தியர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு நுழைய முயன்ற போது பிடிபட்ட நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 5 மடங்காக அதிகரித்துள்ளது. அதே சமயம் அதிகாரிகளிடம் பிடிபடாமல் அமெரிக்க எல்லைக்குள் நுழைந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்றும் அந்த தகவல்கள் மேலும் குறிப்பிடுகின்றன. போதைப் பொருள் மறுவாழ்வு மையத்தில் திடீர் தீ விபத்து, 32 பேர் பலி. ஈரானின் காஸ்பியன் கடல் பகுதியையொட்டிய கிளான் மாகாணத்தில் போதைப் பொருள் மறுவாழ்வு மையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடீரென இந்த மையத்தில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி காலை 6 மணிக்கு முன் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. எனினும் இந்த சம்பவத்தில் சிக்கி 32 பேர் உயிரிழந்ததாகவும், 16 பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டில் இருந்து வரும் ஈரான் வயர் என்ற செய்தி நிறுவனம் தெரிவிக்கின்றது. இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு தெஹ்ரானில் இருந்து வடமேற்கே 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாங்கிரவுட் நகரில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைகளுக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு தெஹ்ரானில் இருந்து வடமேற்கே 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாங்கிரவுட் நகரில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைகளுக்காக சேர்க்கப்பட்டனர். இந்த சம்பவம் பற்றி அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக செயல்பட்டு தீயை அணைத்ததாகவும், இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் பற்றி போலீசார் விசாரணை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் குடியேற அரிய வாய்ப்பு, 60,000 பேருக்கு நிரந்தர குடியிருப்பு. அடுத்த ஆண்டில் கனடிய மாகாணம் ஒன்றில் 60,000 குடியேறிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2024 ஆண்டில் 50,000 பேர் கியூபெக்கில் குடியேறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக கியூபெக் மாகாண முதல்வர் பிரான்ஸ்வா லெகோல்ட் தெரிவித்துள்ளார். எனினும் அடுத்த ஆண்டில் மொத்தமாக சுமார் 60,000 குடியேறிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது வளமையான நடைமுறைகளின் கீழ் 50,000 குடியேறிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரெஞ்சு மொழி பட்டதாரிகளுக்கு 6,500 வாய்ப்புகளும், முதலீட்டாளர்களுக்கு 6,000 வாய்ப்புகளும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மொத்தமாக சுமார் 60,000 மேற்பட்டவர்களுக்கு கியூபெக் மாகாணத்தில் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
காசாவை சூழ்ந்த இஸ்ரேல் படை பைகளில் திருப்பி அனுப்புவோம் என ஹமாஸ் எச்சரிக்கை. காசா மீதான தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹக்காரி குறிப்பிடுகையில், இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் காசா பகுதியை சுற்றி வளைத்து விட்டதாகவும் இனி போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே காசாவில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய பயங்கரவாத வான்வழி தாக்குதலில் பலஸ்தீனியர்கள் பலர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காசாவை சூழ்ந்த இஸ்ரேல் ராணுவ வீரர்களை பைகளில் திருப்பி அனுப்புவோம் என ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி டெல் அவிவ் பயணம், பணைய கைதிகளை விடுவிக்க முயற்சி. அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி அந்தோனி பிளிங்கன் மத்திய கிழக்கு மற்றும் ஆசியாவில் உள்ள 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு இன்று அவர் புறப்பட்டு சென்றுள்ளார். அதற்கு முன் செய்தியாளர்களிடம் அவர் கூறும் பொழுது, ஜனநாயகத்தின்படி குடிமக்களை பாதுகாப்பதற்கான கடமை உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஹமாஸ் அமைப்பு மனித கேடயங்களாக பயன்படுத்தி வருகிறது. அவர்கள் தங்களுடைய ஆயுதங்கள், போராளிகள் மற்றும் வெடிபொருட்கள் ஆகியவற்றை மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் மசூதிகளுக்குள் வைத்துள்ளனர் என பிளிங்கன் குறிப்பிட்டுள்ளார். அவர் இஸ்ரேலில் பல உயர் அதிகாரிகளை அடுத்தடுத்து சந்தித்து பேச இருக்கிறார். இந்த பயணத்தில் சர்வதேச மனிதநேய சட்டத்துக்கு உட்பட்டு பயங்கரவாதத்துக்கு எதிராக பாதுகாத்து கொள்ளும் இஸ்ரேலின் உரிமைக்கான அமெரிக்காவின் ஆதரவை அவர் மீண்டும் உறுதிப்படுத்துவார் என தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் மேற்கு கரை மற்றும் காசாவில் உள்ள அமெரிக்க குடிமக்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் பற்றியும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை உடனடியாக விடுவிப்பதற்கான பணியையும் அவர் மேற்கொள்வார். பலஸ்தீன மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் விநியோகத்திற்காக காசாவுக்கு வழங்கப்படும் மனிதநேய உதவிகளின் வேகம் மற்றும் அளவை அதிகரிக்கவும் வேண்டிய பணிகளை அவர் மேற்கொள்ள உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அகதிகள் முகாம் மீது பலஸ்தீன ஆக்கிரமிப்பு நாடான இஸ்ரேல் நடத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியீடு. பாகிஸ்தானில் 2022 ஏப்ரலில் பிரதமராக இருந்த இம்ரான்கானின் அரசு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வழியே நீக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையற்ற நிலை நீடித்து வருகிறது. இதன் பின்பு அந்நாட்டு நாடாளுமன்றம் நடப்பு ஆண்டின் ஆகஸ்ட் 9 கலைக்கப்பட்டது. செபா ஷெரீப் தலைமையிலான அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. இதன் பின்பு 90 நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறி தொடர்ந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் தேர்தல் நடத்துவது தள்ளிப்போய் வந்தது. இந்த நிலையில் இறுதியாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தேர்தல் திகதியை அறிவித்துள்ளது. இதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 11 பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது பற்றி ஜியோ நியூஸ் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் தேதியை பற்றிய விவரங்களை சுப்ரீம் கோர்ட்டில் பகிர்ந்து கொண்டார் என தெரிவித்துள்ளது.